அனைவருக்கும் எங்களோட மேதின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கொடைக்கானல் பகுதியில் நான் வந்து நேற்றைய தினம் வந்து இரவு ஆனதுனால காலையில் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம். இன்றைக்கி எங்கள் கூட ராஜா ஆர்டியோ இருக்கார், அதே மாதிரி நம்மளோட வனராஜா போன்ற பல்வேறு 8 தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்களை பாராட்டும் வகையில் நாங்கள் இங்கே வந்தால் கூட 2-3 இஷ்யூஸுங்க. ஒன்று வந்து கொடைக்கானல் வந்து ஒரு கடினமான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் டோட்டலாக எங்களுக்கு வந்து 49 ரேஷன் கடைகள் இருக்குது. அந்த கடைகளுக்கு டோட்டலாக நம்ம சப்ளை பண்ண வேண்டியது அரிசி 530 மெட்ரிக் டன், சர்க்கரை 39 மெட்ரிக் டன், கோதுமை 8 மெட்ரிக் டன், தோரம்பருப்பு 23 மெட்ரிக் டன், அதே மாதிரி பாம் ஆயில் 9834. டோட்டல் இங்கே கார்டுகள் வந்து 30,580 கார்டுகள் இருக்குது. இதில் தான் மாண்பு முதலமைச்சர் வந்து இந்த ஏரியா, இப்போ நம்ம பழைய குடவுனையும் பார்த்தோங்க, அது ரொம்ப குறுகிய இடத்துல ரொம்ப கடினமான இடத்துல பண்ணும்போது 2 கோடியில் அண்மையில் மாண்பு முதலமைச்சர் தரந்து இருக்கார்கள். அதையும் நான் பார்வையிட்டு அதோட எப்படி அதை யூஸ் பண்ணுவாங்கன்றதை பார்வையிட்டோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இது வந்து உணவுத்துறைங்கிறது ஒரு உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை ஒரு உயிர் நாடி மாதிரி. நம்ம நேரடி கொள்முதல் நிலையத்திலேருந்து அந்த நெல்லை கொள்முதல் செய்கிறோம், அதே மாதிரி மற்ற பொருட்களை கொள்முதல் செஞ்சு இந்த ரேஷன் கார்டுகள் மூலமாக 2.23 கோடி ரேஷன் கார்டுகளுக்கு நம்ம அதை சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதற்கு தான் நம்ம இந்த ஓவரால் ஏரியாவில் நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி டிஃபிகல்ட் ஏரியாஸில் இந்த மாதிரி இவங்க எல்லாம் பணி செய்யும்போது நமக்கே ரொம்ப இதாக இருக்குது. டோட்டலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் கடைகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்க 35,941 கடைகள். அதுலேயும் நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல் கொள்முதல் இந்த ஆண்டு இந்த கொள்முதல் ஆண்டு 31 செப்டம்பர் 2022 இது வரைக்கும் 37.73 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் பண்ணிட்டு அது கடந்த ஆண்டை விட இதே நேரத்தில் 2.14 லட்சம் கூடுதலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதனால் அவங்களுக்கு பேமெண்ட் பார்த்திங்கன்னா அந்த 4.41 லட்சம் விவசாயிகளுக்கு 7,781.90 கோடி அவங்களுக்கு பணப்பட்டுவாடாக கொடுத்துருக்கோம். சிலருக்கு ஒரு 140 கோடி பெண்டிங் இருக்குது 11,000 இதுக்கு, அது 3 நாளில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன் இந்த தகவல்லாம் நம்ம சொல்கிறோன்னா ஒரு வேளாண் துறை நம்மளோட முதன்மை துறை பிரைமரி செக்டார்னு சொல்கிறோம், அது செழிப்பாக இருந்தால் தான் மற்ற செக்டார்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதை ஊக்குவிக்கும் வகையில் தான் நம்ம கூட்டுறவுத்துறை மூலமாக நம்ம வேளாண் கடன் மட்டும் கடந்த ஆண்டு 13,442 கோடி கொடுத்தோம். அதே மாதிரி கூட்டுறவுலேருந்து நாட்டுறன்னு சொல்லும்போது 17 வேளாண் கடன் உட்பட 18 வகையான கடன்கள் கொடுக்குறோம். அதில் நம்ம வேளாண் பல்வேறு சங்கங்கள், எபெக்ஸ் கூட்டுறவு வங்கி, மாவட்ட கூட்டுறவு வங்கி, அதே மாதிரி ஆரம்ப கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக 82.15 லட்சம் நபர்களுக்கு 68,495 கோடி கடன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பணி செய்யும்போது பல்வேறு சவால்கள் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சப்ளையர் மூலமாக தோரம்பருப்பு, இப்போ நீங்களே இன்றைக்கி சொன்னீங்க, தட் இஸ் கொடைக்கானலில் முதல் 3 வாரத்தில் தோரம்பருப்பு சப்ளை இல்லை. அது லக்கிலி அவரை நம்ம சப்ளையில் தவறினவர்கிட்டேருந்து இப்போது வாங்கி அதை சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இதை உடனுக்குடன் மக்களுக்கு இயல்பாக புரியும் வகையில் அந்த தகவல்களை சொல்கிறதுக்கான அறிவுரை நான் சொல்லியிருக்கேன். வந்த பிறகு வந்துருத்துங்கிறது பலருக்கு செய்தி தெரியாமல் இருக்கலாம். அதே மாதிரி நம்மளோட முதலமைச்சர் நோக்கம் இந்த குடவுன் ஸ்டோரேஜை இம்ப்ரூவ் பண்ணோம். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சராசரியாக ஒரு 2 மாதத்துக்கு ஸ்டோரேஜ் கையில் இருக்கணும், ஒரு மாதத்துக்கு 500 மெட்ரிக் டன் பல் வகையான ஸ்டோரேஜ் தேவைன்னா இப்போ இந்த குடவுனோட சேர்த்து இது வந்து நமக்கு 750 மெட்ரிக் டன்னோட குணவுடன் சேர்த்து அந்த நானும் சேர்த்து 1,150 மெட்ரிக் டன் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்த சொல்லி சொல்லியிருக்கோம். தொடர் பணியில் இந்த பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறதுங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஃபுட் ப்ரோக்ராமில் இந்தியாவோட கோரிக்கையை ஏற்று உலகத்தில் சிறுதானிய ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுக்கிறோம். இதை அடுத்து நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நீலகிரி செல்ல இருக்கிறோங்க. நீலகிரி மாவட்டத்தில் மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சரோட ஒப்புதலோட முதல் முறையாக நம்ம வந்து ராகி சப்ளை ரேஷன் கடைகள் மூலமாக தொடங்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ராகி கொள்முதல் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி
அனைத்து வகையான சிறுதானியங்களும் நம்ம வந்து கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கொள்முதல் செஞ்சு அதை வந்து ஒரு தரமான பொருட்களை நம்ம கூட்டுறவு கடைகள் மூலமாக விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கிறோம். பட் படிப்படியாக முதல்ல ராகி, அதுக்கடுத்தது கம்பு, சோளம், பல்வேறு இது இருக்குது. எங்களுக்கு இருக்கிற சவால்கள் நான் சொல்லிடுறேங்க. சிறுதானியம் வந்து இவ்வளோ நல்ல அதில் சக்தி இருக்குது, இதெல்லாம் சொன்னால் கூட அதற்கு விற்பனைக்கு வசதி இல்லாததுனால பலர் ப்ரொடக்ஷன் பண்ணாமல் இருந்துட்டாங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும் சொல்லி இதற்கான நம்ம எக்ஸிபிஷன் சொல்கிறதுக்கு அமைச்சர் அவர்கள் வந்து அறிவிப்பு அசம்பிளிலேயும் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணால் அவங்க வந்து தானாக யூஸ் பயன்படுறதுக்கு வச்சுக்கிறாங்களே தவிர்த்து இந்த மாதிரி விற்கிறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லைங்கிறதுனால என்கரேஜ் பண்ணுறது. இந்த ஆண்டு முழுமையாக வேளாண் துறையோட அந்த என்கரேஜ்மெண்ட் பண்ணிலையும் ஈடுபட்டிருக்காங்க. இல்லை, இது எல்லாமே நம்ம வந்து நியாய விலை கடையில் வந்து சிலது வந்து நம்மளோட தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு பேசிக்காக கொடுக்குறோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மற்ற பொருட்களில் இப்போ ராகி படிப்படியாக சொல்கிறோம். மற்றது என்னென்னா கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு சொசைட்டி இருக்குல்ல, ஹோல்சேல் சொசைட்டி மூலமாக மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக கொடுக்கறதுக்கு பண்ணுறோம். ஏன்னா நம்ம கொள்முதல்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் சப்ளை பண்ணுற விதத்தில் கொண்டு வரும்போது படிப்படியாக இந்த நம்மளோட மற்ற பொருட்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வகையான சர்க்கரையெல்லாம் நம்ம கூட்டுறவுத்துறை மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அது எப்படி போகிறது. அதே மாதிரி கருப்பு கவனி அரிசி இருக்குது, அது ரொம்ப உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி அதனால் இந்த புதுக்கோட்டை பகுதியில் தான் பண்ணுறாங்க. அப்புறம் இந்தியாவில் கருப்பு அரிசி வந்து மணிப்பூர் பகுதி, அதை நாங்கள் வந்து கொள்முதல் செஞ்சு விவசாயிகளுக்கு இப்போ 110 ரூபா போடுறது 300 ரூபா கிடைக்கும் வகையில் பண்ணி மார்க்கெட்டில் 500 ரூபா போகிறதுக்குள்ள நம்ம வந்து அந்த 300 ரேஞ்சு கொடுக்குற மாதிரியெல்லாம் அதுக்கு கூட்டுறவுத்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கணும். எல்லாருக்கும் போய் சேர்ந்து ரத்த சோகை இல்லாத மாநிலமா, அதே மாதிரி மற்ற பிரச்சனை இல்லாத இந்த மாதிரி ஸ்டண்டட் குரோத் சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு வந்து குரோத் இல்லாமல் இருக்கும், இதில் இன்னமும் நம்ம வந்து இன்னும் முன்னேற்றம் செய்ய வேண்டியிருக்கு. அதற்கு நிரந்தர தீர்வு நான் எப்போவுமே சொல்லுவேங்க, அந்த காலத்தில் கல் உப்பு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம், இப்போ அயோடின் உப்பு தான் எல்லோரும் வாங்குறாங்க. ஸோ இந்த செறியூட்டப்பட்ட அரிசிங்கிற போது சில பேர் தவறுதலாக பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்லுவாங்க, இது ஒன்றுமே இல்லைங்க. இந்த செறியூட்டப்பட்ட அயன் பயோட்டின் போன்ற அமிலம் போன்ற சத்துள்ள அரிசியை வந்து 100 பருக்கையில் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏற்கனவே ஐசிடிஎஸ் அங்கன்வாடியில் கொடுக்குறோம். நம்ம யாருக்கு கொடுக்கறது இல்லைன்னா சில பர்டிகுலர் வந்து கேட்டகரி, இந்த ஜவ்வாதுமலை போன்ற பகுதியில் இந்த ஒரு வகையான நோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த அரிசி கொடுக்கறது இல்லை, அதுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வந்து மற்றவர்கள் அச்சமின்றி சாப்பிடலாம். ஸோ தயவு செய்துங்க, 100 கேஜியில் 1 கேஜி அதை மிக்ஸ் ஆனால் அது செறிவூட்டப்பட்டது எதுன்னே தெரியாமல் அதை தனியாக நம்ம பருக்கை எடுத்து பார்க்கும்போது தான் ஏதோ வெள்ளையாக இருக்குன்னு நினைக்கிறாங்களே தவிர அச்சம் தேவையில்லை. நமக்கு இன்னமும் பெண்களுக்கு ரத்த சோகை பிரச்சனை இருக்குது, சிறு குழந்தைகளுக்கு ஸ்டண்டர்ட் குறுற பிரச்சனை இருக்குது, இதை முழுமையும் அதனால தான் எல்லா துறையும் சேர்ந்து சுகாதாரத்துறை, உணவுத்துறை, சமூக நலத்துறை நம்ம எல்லாருமே செஞ்சு பண்ணால் ஏற்கனவே நம்ம எப்படி குறியீட்டில் 3-2 அப்படின்னு இருக்கோமோ முதன்மை மாநிலமாக மாறுவோம் இந்த சுகாதார குறியீட்டில். உணவு மற்றும் சுகாதார நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த ஆண்டு நாங்கள் வந்து எங்களோட இலக்குகள் மன்ன முதலமைச்சரோட சொல்லி வேளாண் கடன் 14,000 கோடி கொடுக்கணுங்கிற இலக்கு. அதே மாதிரி நானே ஒரு கால்நடை மருத்துவர், மூத்த மேற்படிப்பும் கால்நடையில் படிச்சிருக்கோம். அண்மையில் தான் உலக கால்நடை தினம் ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை 2 நாள் நடந்தது. கால்நடைகளுக்கு இந்த ஆண்டு 1,500 கோடி அளவுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம கோஆப்ரேட்டிவ் சங்கம் மூலமாக பல்வேறு கடன்கள் கொடுத்துட்ருக்கோங்க, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னும் எளிமைப்படுத்துகிறோம். இந்த பல்வேறு வங்கிகள் கடன் கொடுத்தாலும் கோஆப்ரேட்டிவ் வந்து அந்த பகுதியில் எளிமையாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ 70 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கடன், முதியோர்களுக்கு சில சலுகைகள் போன்றவை பல்வேறு நடவடிக்கை எடுக்கிறோம். கடைசியாக ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 35,000 கடையில் இப்போ 5,784 கடைகள் புதுப்பிச்சிட்டோம். ஸோ ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெறும். இந்த ஆண்டு இன்னும் 5,000 கடைக்கு ஐஎஸ்ஓ சான்றிதழ், அது தரமும் ஒரு நியூட்ரல் பாடி தரம் மற்றும் நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்ம வந்து இன்னும் வந்து புதிய கட்டடங்கள், ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2,000 புதிய ரேஷன் கடை கட்டடங்கள் வாடகையில் நிறைய இன்னும் செயல்படுறது, அதை சொல்கிறோம்.
கழிப்பறை வசதிகள்ங்க. குறிப்பாக இந்த மாதிரி அடுத்த திட்டம் வந்து இந்த ஓராண்டுக்குள் இந்த மாதிரி உள்ள குடவுனில் பணியாளர்களுக்கு கழிப்பறைகள், ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அந்த பகுதியிலேயே கழிப்பறைகள் போன்ற நியாயமான கோரிக்கைகள் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட இன்றைக்கி உலக லேபர் டேங்கிறது தான் நம்ம முதலமைச்சர் ஆணை பெற்று நம்ம வந்து இவங்களோட சம்பள உயர்வு கோரிக்கை பல ஆண்டுகளமாக இருக்குது. அது இறுதி கட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு 30% கூடுதலாக கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க சொல்லி போர்டில் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பதிலி தொழிலாளர்கள்னு மாற்று பணியாக பல பேர் பணிட்டு செஞ்சுருக்கா காடு இல்லாமல், அவர்களையும் நம்ம சீரமைத்து அவர்களையும் பணி வரன்மைப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம்.